அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத் ஜமாத் பள்ளி வாசலில் தொழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது எதுக்கு தொழக்கூடாதுன்னு? இப்போ சுன்னத் ஜமாத் பள்ளி வாசலில் தொழலாமா கூடாதா என்று கேட்டால், பள்ளி வாசலுக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது. பள்ளிவாசலில் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, பள்ளிவாசலில் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அதை வைத்து தான் ஒரு பள்ளிவாசலை பள்ளிவாசல்னு சொல்லலாமா இல்லையா என்று முடிவெடுக்கப்படுமே தவிர பேரை வச்சு கிடையாது. இது முதலாவதாக சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக, ஒரு பள்ளிவாசல் என்றால் அது நாம் வச்ச அளவுகள் என்ன வச்சுருக்கிறோம்? மினாரா, பெரிய அளவுக்கு மினாரா இருக்கணும். ஒழு செய்யக்கூடிய ஹவுல், ஒழு செய்யக்கூடிய ஹவுல் இருக்குல்ல, ஹவுஸ் இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய தூண்கள்லாம் நிற்க வச்சுருக்கணும். இமாம்கு பக்கத்தில் ஒரு மேராப் இருக்கணும் என்ற மாதிரி நம்ம வர்ணனை வச்சுருக்கிறோம். ஆனால் நாம் அப்படியே ரசுல்லா காலத்தில் கற்பனை பண்ணி பார்த்தா இதில் 90% இல்லை. ரசுல்லா காலத்தில், ரசுல்லா காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரசுல்லா குடிசையில் பள்ளி வாசல் வைத்திருந்தார்கள். மண் தரை தான் இருந்துச்சு, டைல்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் பாருங்க, இதெல்லாம் ரசுல்லா காலத்தில் கிடையாது. லைலத்துல் கத்ரில் வந்து சஜிதா செய்கிறாங்க, மழை பெய்யுது, அப்படியே நம்ம நெத்தியெல்லாம் மண்ணாயிடுச்சு, ஈர மண் அப்படியே படிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு ரசுல்லாவுடைய காலத்தில் உள்ள பள்ளிவாசல் இருந்துச்சு. அந்த கட்டிடம் எதில் கட்டப்பட்டது என்ற வைத்து பள்ளிவாசல் கிடையாது. அந்த கட்டிடம் எப்படி அமைப்பு இருக்குது என்பதை வைத்து பள்ளிவாசலாக அது கருதப்படாது. பள்ளிவாசல் என்றால் முக்கியமான கண்டிஷன் என்னன்னு சொன்னால், அந்த பள்ளிவாசலில் மஸ்ஜிதில் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாவுக்கு ஷிர்க்கு வைக்கக்கூடிய காரியங்கள் அந்த பள்ளிவாசல் நடைபெறக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது பள்ளிவாசல். குர்ஆன்ல அல்லாஹ் ஜின் என்ற சூராவில் இதை சொல்கிறான், ஓ அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் பண்மை, பள்ளிவாசல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அப்படின்றான். அல்லாஹ் பள்ளிவாசல்களுக்கு யார் எஜமான்? அல்லாஹ் தான் ஓனரு, எஜமானு. நம்ம காசு போட்டு கட்டியிருப்போம், நாம் நிர்வாகம் தான் பண்ண முடியும். அதுக்கு எஜமானன் யாரு? அல்லாதான். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்றது தெரியுமா? ஃபலா தது உ மஅல்லாஹி அஹதா. எனவே அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பள்ளிவாசலில் அல்லாவை தவிர வேறு யாரையும் கூப்பிட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு என்ன செஞ்சிடாதீங்க? பிற நபர்களை, மற்றவர்களை கூப்பிட்டு விடாதீர்கள். கூப்பிடுறதுனா அப்துல் காதர்னு கூப்பிட்றது இல்லை, முஸ்தஃபான்னு கூப்பிட்றதை பற்றி எல்லாம் சொல்லலை, ஃபாத்திமான்னு கூப்பிட்றதை பற்றி எல்லாம் சொல்லலை. எதை கூப்பிட்றதை பற்றி எல்லாம் சொல்கிறான்? அவுளியாவே குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, அவுளியாவே நாதாவே நீங்கள் என்ன செய்ய, எனக்கு செல்வத்தை கொடுங்க, கஷ்டத்தை போக்குங்க என்று அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவர்களை வைத்து, அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவர்களை வைத்து சரிசமமாக வைத்து செல்வத்தை கேட்கறது, கஷ்டத்தை நீக்குமாறு கேட்கறது, துன்பத்தை நீக்குமாறு கேட்கறது, வறுமையை போக்குமாறு கேட்கறது, நோய் நொடியை நீக்குமாறு கேட்கறது, இந்த மாதிரி காரியங்களை ஷிர்க் எங்கேயும் வைக்கக்கூடாது. அது பாவம். குறிப்பாக பள்ளிவாசலில் ஷிர்க் வச்சிடாதீங்கன்றாங்க. பள்ளிவாசலில் எந்த இடத்துலையும் ஷிர்க் வைக்கக்கூடாது, குற்றம். பள்ளிவாசலை செஞ்சு அதை விட வேறு என்ன அநியாயம் இருக்குன்னு கேட்குறான்ல, புரியுதா இல்லையா? நம்ம பள்ளிவாசலுக்குரிய முதல் கண்டிஷன் என்னன்னு சொன்னால், அங்கே இணை வைப்பு நடைபெறாமல் இருக்கணும். ஷிர்க்கு நடைபெறாமல் இருந்தால் தான் அந்த பள்ளிவாசல். ஷிர்க்கு இணை வைப்பு அந்த பள்ளிவாசலில் நடந்தால் அது பள்ளிவாசல் கிடையாது. அது எத்தனை கோடி ரூபா போட்டு கட்டியிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ லட்சக்கணக்கான காசு கட்டி ஒரு மினாரா எழுப்பியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய ஹவுஸ் கட்டியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது பள்ளிவாசலாக அல்லாஹ்வுடைய பார்வையில் கருதப்படாது. ஷிர்க் இல்லாமல் அல்லாவை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்கள் இருக்கணும். இதுதான் பள்ளிவாசலுக்குரிய முதன்மையான டெஃபினேஷன், குரான் சொல்லக்கூடிய டெஃபினேஷன். 72வது சூராவில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 9வது அத்தியாயம் தௌபாவில் 107, 108, 109 வசனத்தை படித்து பாருங்கள். ஒரு வரலாறு எல்லாம் சொல்கிறான். என்ன வரலாறு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல, முனாஃபிக்கீன்கள்,
ரெட்டை வேடம் போடுவான்ல, முஸ்லீம்கள்கிட்ட வந்தால் முஸ்லீம் என்றும், காஃபிர்கள்கிட்ட போனால் காஃபிர் என்றும் ரெட்டை வேடம் போடக்கூடியவர் தான் பாருங்கள். இவன் அல்லாவை வணங்குறதுக்கு ஒரு பள்ளி வாசல் கட்டினான், மஸ்ஜிதுன்றான் அல்லா, வார்த்தையை எதுவும் சொல்கிறான், மஸ்ஜிது கட்டினான். இதை பற்றி அல்லா வர்ணிக்கிறான், வல்லதீன் அத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீக்கம் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹார்பல்லாஹு வர சுல்ஹு மின் கபுல். நபியே, ஒரு பள்ளி வாசலை இவர்கள் கட்டுகிறார்கள், மஸ்ஜிதே கட்டுறாங்க, மஸ்ஜிதுன்ற வார்த்தையை அல்லா சொல்கிறான், வல்லதி நத்தஹசு மஸ்ஜிதன், மஸ்ஜிதை அவர்கள் கட்டுகிறார்கள் நயவஞ்சகர்கள். எதுக்காக கட்டுறான் அல்லாஹ் சொல்கிறான், நாலு காரணத்துக்காக கட்டுறானோ. அதில் ஒரு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், குஃப்ரு இணை வைப்பு, இறை மறுப்புக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு காரணத்துக்காக ஒரு பள்ளி வாசலை கட்டினானோ. என் நாலு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் மதியில் பாகுபாடு காட்டுறதுக்காக, இனி வேறு முஸ்லீம் நீ வேறு முஸ்லீம் என்று பாகுபாடு காட்டுறதுக்காக, மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக, அல்லாஹ் ரசூலுடைய எதிரிகளுக்கு இடம் கொடுக்கறதுக்காக. இப்படி மூன்று காரணத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவன் குஃப்ரன் இறை மறுப்புக்காக அந்த பள்ளி வாசலை அவங்க கட்டுறாங்க. ஃபலா தக்கும் ஃபிஹி அபதா, நபியே அந்த பள்ளி வாசலை நீ ஒருபோதும் வணங்கி விடாதே, அங்கே உள்ள கூட நுழையாதேன்ற, வணங்காதே. எந்த பள்ளி வாசலை வணங்கணும், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸால தக்வா மின் அவ்வல் யௌமின் அன் தகும ஃபிஹி, ஆரம்ப நாள் முதல் தக்வாவுனுடைய பேஸ்மெண்ட்ல கட்டப்பட்டுச்சே, ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தை பேஸ்மெண்டா வைத்து கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல், ஷிர்க் இல்லாத இடம், அந்த இடத்துல தான் என்ன செய்யணும், நீ அல்லாஹ்வை வணங்கணும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபிஹி ரிஜாலுன் யுஹிப்பு அன் யத்தஹரு, அந்த நல்ல பள்ளிவாசலில் தூய்மையான ஆண்கள் இருக்கிறார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான் என்று சொல்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த ரெண்டு வசனமும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், இறை மறுப்பு இணை வைப்பு ஒரு பள்ளிவாசலில் நடைபெறுகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசலாக கருதப்படாது, ஷிர்க்கு ஒரு பள்ளிவாசலை செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்ய, மற்ற இடத்துல செய்யக்கூடாது, குறிப்பிட்டு பள்ளிவாசலை செய்யக்கூடாது, செய்தால் அது பள்ளிவாசலுடைய தன்மை இழந்து போயிடும். அந்த 27 மடங்கு நன்மையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஜமாத் தொழுகைக்கு, அந்த நன்மையெல்லாம் கிடைக்காது, சரியா? இப்போது பள்ளிவாசலில் என்னங்க ஷிர்க் நடக்குது, பள்ளிவாசலில் போய் இணை வைப்பு நடக்குதா என்று ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், தமிழகத்தில் இன்னும் பிற மாநிலங்களில் பள்ளிவாசலில் தான் கணிசமான சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களில் ஷிர்கான காரியங்கள் நடைபெற்று வருகிறது பார்க்குறோம் நம்ம, கவலையான விஷயம். அதில் ஒன்று என்ன, தாவீஸ் கட்டக்கூடிய காரியம், தாயத்து தாவீஸ் கட்டுறதுக்கு பாருங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க இதை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு 10 பேர் வர்றாங்க, 10 நபர்கள் யார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்காக வர்றாங்க, கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு நுழையிறதுக்காக வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றவங்ககிட்ட எல்லாம் உறுதிமொழி சொல்லி தான் உள்ளே சேர்ப்பாங்க. என்ன உறுதிமொழி, அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஷிர்க் வைக்க மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டோம் என்ற மாதிரிலாம் ரசுல்லா நிறைய உறுதிமொழிகளை வாங்கிட்டு தான் இஸ்லாத்தில் சேர்ப்பாங்க. நாம் உறுதிமொழி வாங்க முடியாது, நபிகள் நாயகம் அந்த இறை தூதராக இருக்கிறதுனால அப்படி வாங்கினாங்க. இதையும் பயன்படுத்தி சில பேர் என்ன செய்கிறாங்க, என்கிட்ட உறுதிமொழி வாங்குங்கன்னு ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நபிகள் நாயகம் உறுதிமொழி வாங்கினாங்க, 9 பேர் இடத்துல ரசூலுல்லாஹ் உறுதிமொழி வாங்கினாங்க, ஒருவர் இடத்துல உறுதிமொழி வாங்கலை. அந்த நபர்கள் கேட்குறாங்க, ஏன் அவர் இடத்துல நீங்கள் உறுதிமொழி வாங்கலை, ஏன் நீங்கள் அவருக்கு கலிமா சொல்லி கொடுக்கல என்று கேட்குறாங்க மற்ற நபர்கள். ரசூலுல்லாஹ் என்ன பதில் தந்தாங்க, இன்ன அலைஹி தமீமா, அவருடைய உடம்பில் பாருங்கள் தாயத்து தொங்கிட்டு இருக்குதே, தாவீஸ் இருக்குதே, அவர் எப்படி நான் இஸ்லாத்தில் சேர்க்க முடியுன்றாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு கையை விட்டு அறுத்த எரிந்த பிறகு ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க, உறுதிமொழியை வாங்கிடுறாங்க, இஸ்லாத்துக்குள்ளே சேர்த்துடுறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, என்ன சொன்னாங்க தெரியுமா, மண் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக்க, யார் ஒருவர் தாயத்தை தாவீசை தொங்க விட்டு கொண்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டார், இணை வைத்து விட்டார் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
இணைனா புரியுதா உங்களுக்கு, ஷிர்க்னா புரியுதா? அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவர்களை கருதுவது, இணை வைப்பது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அந்த பாவத்தை, பெரிய பாவம், தண்டனை, கடுமையான தண்டனை, நிரந்தரமாக நடக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த ஷிர்கான காரியம் வந்து தாவீஸ் கட்டுறது, அது பள்ளி வாசலில் வந்து செய்கிறான்னா என்ன அர்த்தம்? வெளியவே நீங்கள் செய்யக்கூடாது, அதை வெளியே செஞ்சாலே குஃப்ரு, வெளியே வீட்டில் நீங்கள் அதை கட்டி விட்டாலே பாவமான காரியம். அதை வந்து பள்ளி வாசலில் மகரிப் ஆகிவிட்டால் பார்க்குறோமா இல்லையா, மகரிப் நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பையில மஞ்ச பையில வந்து 20-30 தாவீஸ் வைத்து கொண்டு அந்த மோதினார் போய் நிற்கிறார். அப்படியே முஸ்லீம்கள் நான் முஸ்லீம்கள்லாம் வரிசையில் வர்றாங்க, ரேஷன் கார்டில் பொருள் வாங்குற மாதிரி அப்படி வரிசையில் வந்த வரைக்கும் வயிற்று வலிக்கும் அதை கட்டுறாரு, தலைவலிக்கும் கட்டுறாரு. எந்த நோய்க்கு போனாலும் இல்லைன்னு சொல்கிறதே இல்லை அவர், இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இங்கே இல்லைன்னு சொல்கிறதே இல்லை, இதுக்கு வந்து தொண்டை நிபுணர்கிட்ட போங்கன்னு சொல்லவே மாட்டார், இதுக்கு பல் டாக்டர்கிட்ட தான் போன ஒருத்தர் கூட அனுப்பவே மாட்டார். எந்த நீ நோய் இருந்தாலும் இங்கே வாங்க நான் கட்டி விடுறேன், அப்போ 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா என்று சொல்லி கணிசமான பள்ளி வாசல்களில் இந்த தாயத்து கட்டக்கூடிய, தாவீஸ் கட்டக்கூடிய, படிகார கல் எடுத்து கொடுக்கக்கூடிய, மயில் ரெக்கை இருக்குல்ல, மயில் ரெக்கை எடுத்து தலையில் தட்டி இப்படியெல்லாம் அனுப்பக்கூடிய நபர்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஷிர்க். இது பள்ளி வாசலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி வந்து தொழுகிறது? அல்ல குரானில் என்ன சொல்கிறான்? குஃப்ரு நடைபெறும் என்று சொன்னால், இணை வைப்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த பள்ளி வாசலில் தொழாதீங்கன்னு நல்லா சொல்கிறான். அதனால் பேர் முக்கியமாக கிடையாதுங்க, சுன்ன ஜமாத்தாக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், அந்த பள்ளி வாசல் அல்லாவை மட்டும் வணங்கணும், அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி ஒரு பள்ளி வாசல் சுன்ன ஜமாத்தில் இருக்குது, அது அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் இல்லை, எல்லா பள்ளி வாசலும் அப்படி இல்லை. சில பள்ளி வாசல்களில் இணை வைப்பெல்லாம் இல்லாத பள்ளி வாசல்கள் இருக்க தான் செய்யுது, அங்கேயெல்லாம் தொழுதாலும் குற்றம் கிடையாது. ஆனால் அங்கே இமாம்களை பார்த்துக்கறணும், அங்கே இருக்கிற இமாம்கள் என்ன இருக்கிறாங்கன்னா வீட்டில் தாயத்து கட்டக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க, அந்த இமாம்கள் பின்னாடி தொழ முடியாது. அது ரெண்டாவது டாபிக். ஷிர்க் வைக்கக்கூடிய இமாம் இருக்கார் பாருங்க, அவர் பின்னாடியும் தொழ முடியாது. குர்ஆன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 9வது சூராவில் 17வது வசனத்தில் சுட்டி காட்டுறான், மா கான லில் முஷ்ரிகீன அன் யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களை முஷ்ரிக்குகள் ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்றான். அல்லாஹ் தொழுக வைக்கிறது, அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் தொழுக வச்சா நம்ம பின்பற்றி தொழ முடியாது, அது வேறு சட்டம். கேள்விக்கு வந்துடுறேன், கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த சுன்னத் ஜமாத் பள்ளி வாசலில் தொழலாமான்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள் பேரெலாம் முக்கியமாக கிடையாது, ஷிர்க்கு நடைபெறதான் பாருங்கள், இணை வைப்பு நடைபெறதான் பாருங்கள், இல்லையா தாராளமாக தொழுதுட்டு போங்க, இணை வைப்பு நடக்குதா இப்போ தொழாதீங்க. இதுதான் குரான் சொல்லக்கூடிய சட்டம். அதே மாதிரி வேறு என்ன இணை வைப்பு நடக்குது? பள்ளி வாசலில் மௌலூது ஓதுறாங்க பார்க்குறோமா இல்லையா. வேலூரில் இருக்கக்கூடிய பள்ளி வாசலில் மௌலூது இருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் தமிழகத்தில் பல பகுதியில் பள்ளி வாசலில் தான் மௌலூது ஓதுறாங்க. ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டால் சுபான மௌலூது என்று சொல்லி நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ்கிறோம் என்று ஒரு மௌலூது ஓதுறாங்க. வேறு மாதங்கள் வரும் பொழுது அப்துல் காதர் ஜீலானி என்ற அவுளியாவை நாங்கள் புகழ்ந்து மௌலூது ஓதுறோன்னு ஓதுறாங்க. இன்னொரு மாதம் வருது சாகுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தை நாங்கள் புகழ்ந்து மௌலூது ஓதுறோன்னு ஒரு மாசில் ஓதுறாங்க. இப்படி அவுளியாக்களுக்கான ஒரு மௌலூதாக ஒரு பாடலை பாடுறாங்கல்ல, இந்த பாடலில் என்ன வருதுன்னு சொன்னால், சுபான மௌலூது எடுத்துக்கிடுவோம், சுபஹான மௌலூதில் என்ன வருதுன்னு சொன்னால், அந்த கஃபாருல் ஹதாயா வ அந்த சத்தாருல் மசாவி யா முப்ரி சகாமி, இதெல்லாம் வருது. என்ன அர்த்தம்? நபிகள் நாயகமே முகமது ரசூலாவை பார்த்து நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், யார்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தை இது? அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தை. உமை யஃபிரு துனுபை இல்லல்லா, அல்லாவை தவிர வேறு எவன் பாவத்தை மன்னிப்பான்? அல்லாஹ் கேட்குறான், அல்லாவை தவிர வேறு எவன்டா பாவத்தை மன்னிக்க முடியும்னு கேட்குறான் அல்லாஹ் குர்ஆனில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி அஸ்தகஃபிரு அக்ஸர மின் சபீன மர்ரா, நான் அல்லாவிடத்தில் தினந்தோறும் 70 தடவைக்கு மேலே பாவ மன்னிப்பு தர்றேன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முறை பாவ மன்னிப்பு தர்றாங்களா ரசூலுல்லாஹ்? 70 முறைக்கு மேலே, அதாவது 100 முறைன்னு ஒரு ஹதீஸில் வருது சஹி முஸ்லீமில், 100 தடவைக்கு ஏற குறைய ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அல்லாஹ்கிட்ட இருக்கிறாங்க. அந்த முகமதை பார்த்து என்ன செய்கிறாங்க, முகமது நபியே நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்கணும், ஷிர்க் இல்லையாது, இணை வைப்பு இதெல்லாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட பார்த்து, யா முப்ரி சகாமி, நீங்கள் தான் என்ன செய்யணும், என் சகீம் அதாவது உடலை துன்பத்தை நீங்கள் தான் நீக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் வந்து ஒருத்தருக்கு ஜுரம் வருதே காய்ச்சல் அந்த மாதிரி 2 மடங்கு எனக்கு வருதுன்னாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு வரக்கூடிய ஜுரத்தை விட 2 மடங்கு நோய் எனக்கு வருது, அல்லாஹ் கூடுதலாக எனக்கு துன்பத்தை கொடுத்துருக்குறான்னு நாங்கள் நபிகள் நாயகம்.
அந்த நபிகள் நாயகத்துக்கிட்ட கையேந்துறாங்க, நீங்கள் தான் என் துன்பத்தை நீக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய துன்பத்தை அவங்களால் நீக்க முடியலையே, நபிகள் நாயகம் அவங்க, அவங்களுடைய துன்பத்தை அவங்களால் நீக்க முடியலையே, அவங்க கிட்ட துன்பத்தை நீக்க நீங்கள் கேட்டால். இப்படி பள்ளிவாசலை உட்கார்ந்து கொண்டு இந்த பாடலை பாடுகிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னல் அன்னல் மசாஜிதல் இல்லா ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அந்த சொந்தமான அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடத்துல அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கூப்பிட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் இணை வைத்து விடாதீர்கள் என்று சொல்கிறானே, அப்பட்டமான இணை வைப்பு இந்த மௌலூது பாடல்களில் வருது. சுபான மௌலூது இந்த நிலைமைனா அப்துல் காதிர் ஜிலானி மௌலூது இருக்கு, யா குத்துபா எல்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், தெளிவான ஷிர்கான வார்த்தையெல்லாம் வருது. நீங்கள் தான் என் பார்வையை சரியாக்கணும், காது கேட்குற செவிப்புலனை சரியாக்கணும், அத்தனை விஷயத்தில் நீங்கள் தான் உதவி செய்யணும் என்று என்றைக்கோ இறந்து போன ஒரு நபர் இடத்துல கையேந்தி மௌலூதில் அரபியில் ஓதி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில். இப்பேற்பட்ட பள்ளிவாசல்கள் தமிழ்நாட்டில் சில மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பள்ளிவாசலை கண்டிப்பாக தொழக்கூடாது. காரணம் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பகிரங்கமான காரியத்தை பள்ளிவாசலில் அரங்கேற்றக்கூடிய காரணத்தினால இது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறதுனால அது செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் செய்கிற காரணம், அவர்கள் விலகிட்டாங்கன்னா அங்கே போய் தொழுகிறது குற்றமாகாது, சரியா? இதுதான் அந்த கேள்விக்குண்டான பதில். அல்லாஹ்